ஸோ இது வந்துட்டு வாஷ் பேசன் இங்கே வரப்போகுது. இந்த வாஷ் பேசனுக்கு தகுந்தது மாதிரி நாங்கள் இங்கே வாட்டர் லைன் கொடுத்துருக்குறோம். ஸோ கீழே இது வந்துட்டு நம்ம வேஸ்ட் வாட்டர்லாம் ரிட்டர்ன் போகிறதுக்காக நம்ம இது பேஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் மேடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஹைட் வந்துட்டு கீழே கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த ஹைட் வந்துட்டு 32 இன்ச்சு அந்தளவுக்கு நம்ம ஹைட் விட்டுருப்போம். கீழே இருக்குது 3 இன்ச்சு கட்டவில் போட்டுருவாங்க. ஸோ இந்த 3 இன்ச்சு கட்டவில் மட்டும் தாண்டி கேப் மினிமம் ஒரு 27 இன்ச்சஸ்க்கு மேலே தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சிலிண்டர் நம்ம வைக்கிற மாதிரி இருந்தால் அது 27 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ 27 இன்ச்சஸ்க்கு மேலே தான் இந்த கேப் வந்துட்டு நம்ம இந்த ப்ரொவிஷன் கொடுக்கணும். இது வந்துட்டு நார்மலாக செய்கிற மாதிரி காங்கிரீட்டில் ஒர்க் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் சில கடப்பாக்கில் ஸ்ட்ரைட்டாக கூட இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கிரானைட் பீஸாக ஃபுல்லாக நாங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல 7 அடிக்கு வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் வால் டைல் ஒட்டிடுவோம். ஒரு வென்டிலேட்டர் கொடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு சப்போஸ் நம்ம ஏதாவது சிம்னி ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் அங்கே மேலே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் இது வந்துட்டு மிக்சி ஏதாவது சின்ன ப்ராடக்ட் ஏதாவது போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாஷ் பேசனுக்கான இந்த ஸ்பேஸ் எவ்வளோ விட்டுருக்கோன்னா 2 அடி, இது வந்து 1.5 அடி. ஸோ இதுதான் காமனான ஒரு சின்ன வாஷ் பேசனுக்கான சைஸு. 2 அடி 1 அடி 2க்கு 1.5 அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இதில் ஒரு வாஷ் பேசன் வைக்க முடியும். ஸோ இதுதான் நார்மலான சைஸ். இது ரொம்ப ஒரு சின்ன காம்பேக்டான கிச்சன் தான். ஸோ மேலே ஒரு சைடில் வந்துட்டு ஸ்லாப் கொடுத்துருக்கோம், இந்தான சைடு ஸ்லாப் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஸ்லாப் கொடுத்துருக்கோம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக. இங்கே ஒரே ஒரு சின்ன செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்ஃப் வந்துட்டு இது வந்துட்டு 1.5 அடி கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இந்த பேசிக்ஸான ஒரு கிச்சனுக்கு நார்மலான ஒரு வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு வேஸ்ட் வாட்டர் அவுட்லெட்டு, நார்மலாக ஒரு கிச்சன் வாட்டர் ரெடி பண்ணுறோம், டைலு, இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு கிச்சனுக்கு ரெடி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும்.